தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். போக்குவரத்து அமைச்சர் பாந்துல குணவர்தனை நேற்று சொகுசு பேருந்தில் ஏறிய போது பயணிகளிடமிருந்து எதிர்பாராத விளைவுகளை சந்தித்துள்ளார். அமைச்சரின் வருகை காரணமாக வயதான தம்பதி அதிகாரிகள் பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டதாக பயணிகள் தெரிவித்தனர். கோவிட் தொற்றுக்குள்ளான மேலும் 6 பேர் நேற்று உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் நேற்று உறுதிப்படுத்தியுள்ளது. உயிரிழந்த ஐவரில் 4 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எனவும், 30 வயதுக்கு உட்பட்டு ஒருவர் மற்றும் 30 முதல் 59 வயதுக்கு இடைப்பட்ட ஒருவர் எனவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கோழி முட்டையின் விலையானது கடந்த சில தினங்களாக ஏறி இறங்கும் நிலை காணப்படுகின்றது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் முட்டையின் விலை குறைக்கப்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பிரதமர் தினேஷ் குணவர்தனவுடன் கலந்துரையாடலின் பின்னர் இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. பயனளிக்கும் மறுசீரமைப்பு செயற்பாட்டினூடாக நாட்டை கட்டியெழுப்பும் நோக்கில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தினால் தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். மறுசீரமைப்புகளுக்கான புத்திஜீவிகள் ஒன்றியத்தின் விசேட கூட்டம் நேற்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பாதுகாப்பு பிரிவின் பிரதானிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது என ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாகவும் முப்படைகளின் தளபதியாகவும் பதவியேற்றதன் பின்னர் மரியாதை நிமித்தம் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. காட்டியானை தாக்கிய குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் மட்டக்களப்பு மாவட்டம் வெள்ளாவெளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட யானையை கட்டிய வழி பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. மண்டூர் 3 பிரிவை சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான இளைய தம்பி யோகநாதன் என்பவர் இவ்வாறு உயிரிழந்ததாக வெள்ளாவெளி போலீசார் தெரிவித்தனர். இலங்கையில் உள்ள 12 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை இடைநிறுத்துவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கூறினார். தேசிய எரிபொருள் அனுமதி வழிகாட்டுதல்களுக்கு அமைய எரிபொருள் நிலையங்களுக்கு இணங்க தவறியதாகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் நடிகருமான ரஞ்சன் ராமநாயக்கு தான் நடித்த திரைப்படத்தின் சிறப்பு காட்சியை பார்வையிடுவதற்காக கொழும்பு சிட்டி சென்டருக்கு அழைத்து வரப்பட்டார். சிறைச்சாலை அதிகாரிகள் அனுமதி வழங்கிய நிலையில் அவர் அங்கு வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் வரும் 2027 வரை பல்வேறு பட்ட சந்தர்ப்பங்களில் மின் துண்டிப்பை மேற்கொள்ள நேரிடும் என்று இலங்கை மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. மின்சார விநியோகத்திற்காக உரிய வேலைத்திட்டம் ஒன்று தயாரிக்கப்படாவிட்டால் நாட்டின் நிலைமை ஏற்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசாங்கம் மற்றும் சகல தரப்பினரும் ஒன்றிணைந்து இதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என இலங்கை மின்சார பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் சௌமியகுமாரவடு தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் வியாபாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விஷேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் நேற்று முன்தின மாலை விஷேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கான அவசர உதவித் தொகையை 75 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்களாக அதிகரிக்க ஆஸ்திரேலிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி இலங்கைக்கு மேலதிகமாக 25 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்கள் உதவித் தொகையாக வழங்க ஆஸ்திரேலிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை பிரித்தானிய காவல்துறை அதிகாரிகளின் ஆதரவுடன் மேற்கொள்ள முடியும் என நம்புவதாக அப்போதைய பிரதமரும் தற்போதைய அதிபருமான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறிய போதும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதுவரை ஐக்கிய ராஜ்ய காவல்துறை அதிகாரிகளிடம் அத்தகைய உதவியை நாடவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நகரில் அமைந்துள்ள புதிய சந்தை கட்டட தொகுதியில் ஆண் ஒருவரின் சடலம் கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று காலை குறித்த சடலம் அவதானிக்கப்பட்டு யாழ்ப்பாண போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட பேரணியின் போது கைது செய்யப்பட்ட 16 பேரை பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று முன்தினம் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்ப்பு பேரணியில் ஏற்பட்ட அமைதியின்மையை தொடர்ந்து வசந்த முதலிகை உட்பட 19 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தால்துவா தெரிவித்தார். எவ்வாறாயினும் வசந்த முதலிகை உள்ளிட்ட 3 தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யப்போவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மத்தள சர்வதேச விமான நிலையத்தை தனியார் மயமாக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீ பலடி செல்வா தெரிவித்துள்ளார். விமான நிலையத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதி பங்கும் விற்கப்படும் என்றும் அவர் கூறினார். அத்துடன் மத்தள விமான நிலையத்தை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்ற வேண்டும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
2019 ஆண்டு ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ஷ பதவியேற்ற பின்னர் பிரான்சில் வைத்து தன்னை பல தடவைகள் கொலை செய்ய பல முயற்சிகளை மேற்கொண்டதாக பிரான்சில் இருக்கும் மனித உரிமைகள் இல்லத்தின் இயக்குநரும் மனித உரிமைகள் இயக்குநரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான கிருபாகரன் தெரிவித்துள்ளார். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே உள்ளிட்ட மூவரை 90 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்வதற்கு பாதுகாப்பு அமைச்சர் அனுமதி வழங்கியுள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் நேற்று முன்தினம் கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது ஆர்ப்பாட்டங்காரர்கள் 19 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். தடை செய்யப்பட்ட இலங்கை அமைப்பான தேசிய தௌஹித் ஜமாத் அமைப்புடன் தொடர்புடைய 4 மீது இந்தியாவில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் தமிழ்நாட்டின் மயிலாடுதுறையில் போலீஸ் அதிகாரிகள் துப்பாக்கி முனையில் மிரட்டியதற்காக கைது செய்யப்பட்ட நீரூர் சாதிக் பட்சா என்ற இகாமா சாதிக் உட்பட 4 பேர் மீது இந்திய தேசிய புலனாய்வு அமைப்பு நேற்று குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷ இனிமேல் அரசியலுக்கு வரவே மாட்டார் என பிரபல எண்கணித சோதிடர் செல்வன் தெரிவித்துள்ளார். அவருடைய சந்ததியினரும் இவ்வெளிநாடுகளில் சென்று தங்கிவிடுவர் எனவும் அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.